Hi friends, நம்ம இப்போ மாங்காய் வத்தலை வச்சு ஊர்க்காய் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, அதுதான் மாங்காய் வத்தல். போன வருஷம் மாங்காவை கட் பண்ணிட்டு காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அந்த மாங்காவை எப்படி ஊர்க்காய் தாளிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம மாங்காய் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour அல்ல 1.5 hour நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு பேனில் கடுகு 1 spoon நல்லா பொரிக்கட்டும். பொரிஞ்சதும் அதில் 1/2 teaspoon வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 teaspoon வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா தீஞ்சி போச்சுன்னா நமக்கு கசப்பாக இருக்கும் அந்த ஊறுகாய். பாருங்கள், லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது 1.5 hour ஊறிடுச்சு. நல்லா இப்படி கையில் வச்சோம்னா நல்லா கட் ஆகுது பாருங்கள். ஓகேவா, அந்த மாதிரி நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 tablespoon போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட் வரும். அப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம வறுத்தோம் இல்லையா கடுகு வெந்தயம், அதை வந்து நல்லா பவுடர் ஆக்கிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த ஊறுகாவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா அந்த எண்ணெய் மிதக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் வெறும் மிளகாத்தூள் 2 tablespoon காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் மிதக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்க்கணும். ஏன்னா நம்ம போன வருஷம் ஊற வைக்கும் போது கல் உப்பு நல்லா போட்டு ஊற வச்சு தான் வச்சுருப்போம். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மாங்காய் வத்தல் ஊறுகாய் ரெடி. அப்புறம் கண்ணாடி பாக்ஸில் வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இந்த ஊறுகாவை தயிர் சாதம் சாம்பாருக்கு தொட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.